கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 14. உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது. மத்தேயு 15:28. விசுவாசத்தை பற்றி அதிகமாய் நாம் படிக்க படிக்க தேவனுடைய பார்வையில் விசுவாசம் இன்றியமையாத ஒன்றாக மட்டுமல்லாமல் மிகவும் வெளியேற பெற்றதாகவும் இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் நாம் தேவன் அண்டையில் வர முடியாது. விசுவாசம் இல்லாமல் நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க முடியாது. அவருடைய வாக்குத்தத்தங்களில் விசுவாசம் இல்லாமல் நாளுக்கு நாள் அவருடைய தயையையும் ஆசீர்வாதங்களை வழிநடத்துதல்களையும் அடைய முடியாது. பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகவும் தேவனுடைய சுதந்திரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் சுதந்திரமாக கருதப்பட வேண்டுமானால் அவருடைய வார்த்தையாகிய வாக்கு தத்தங்களின் உள்ளபடியே விசுவாசம் வைக்க வேண்டும். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்குள்ளாக இல்லாவிட்டால் நாள்தோறும் கர்த்தரை பின்பற்றுவளாக இருக்க முடியாது. உலக மாம்சம், சாத்தான் இவைகளால் நமக்கு வரும் எதிர்ப்புகள் நமக்கு பாரமாக தோன்றினாலும் இவைகள் மறைமுகமாக நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருப்பதை உணர வேண்டும். தேவ வாக்குத்தத்தத்தில் விசுவாசமாக இருக்கிற ஒவ்வொருவரும் பயிற்சியினால் விசுவாசத்தை வளர்த்து எந்த பரீட்சைக்கும் ஆயத்தமாக இருக்கும் நிலைமைக்கு வளர வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் மகிமைகளுக்கு ஆசீர்வாதங்களுக்கும் பாக்கியங்களுக்கும் பங்கடைய வேண்டுமானால் கிறிஸ்துவின் பள்ளியிலே நாம் அநேக பாடுகளை கற்று விசுவாச பயிற்சினாலே தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே ஆமேன்.